ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றம் கொண்டு வா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேமரூன் ஹைலாண்ட்ஸும் அங்க இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் தான் பார்க்க போறோம். அடுத்ததா நம்ம கேமரூன் ஹைலாண்ட்ஸ்ல இருக்கிற பீ ஃபார்ம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இங்க கேமரூன் ஹைலாண்ட்ஸ்ல நிறைய குட்டி குட்டி பீ ஃபார்ம்ஸ் உண்டு. அதுல நாங்க போயிருந்தது ஈ ஃபெங்கு அப்பியரி அப்படிங்கிற பீ ஃபார்ம். இப்போ நம்ம பீ ஃபார்முக்கு வந்துட்டோம். இதுதான் பீ ஃபார்மோட என்ட்ரன்ஸ். இதுலேருந்து உள்ள நுழைஞ்ச உடனே குழந்தைங்களுக்கு எக்ஸிபிட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் கூட இங்க எக்ஸிபிஷனுக்காக கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அதோட லைஃப் சைக்கிள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை பற்றின ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வெளியில் சில கடைகள்லாம் கூட இருந்தது. நம்ம எதுனா அவசரத்துக்கு தேவைனா சாப்பாடு ஐட்டங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் கார்ன்ஸ்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இருந்தது. இந்த இடத்துலேருந்து பீ ஃபார்மை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வியூ ஆகும். இப்போ நம்ம அப்படியே இறங்கி உள்ள போகலாம். இந்த பீ ஃபார்ம்ல ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வியூ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிளியரா கவர் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு பார்த்த இடத்தையே திரும்பி பார்க்குற ஃபீலும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி தேனீகளை வளர்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல அப்பிகல்ச்சர் அப்படி இல்லைன்னா பீ கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேனி வளர்க்குறது இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகி அது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். தேனி வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா நல்ல தண்ணி, சூரிய வெளிச்சம், அப்புறமா அது போய் தேன் எடுக்கிறதுக்கு வசதியான பல்வேறு விதமான பூக்கள் உள்ள செடி கொடி தாவரங்கள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அது தங்குறதுக்கான அதோட கூடு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் எல்லாத்துலேயுமே பீ ஹைவ்னு சொல்லக்கூடிய தேன் கூடு செட்டப் தான் உள்ளே இருக்கும். தேனீக்கள் எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்டாக ரொம்ப தூரத்துக்கு பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தினசரி அதுக்கு தேவைப்படுற தேனை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸால் இந்த இடத்த பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாக்ஸஸ் எல்லாமே நல்ல அடிவாரமான இடங்களில் வச்சுருக்காங்க. ஸோ தேனீக்கள் உயர உயர பறந்தாலும் இந்த இடத்த விட்டு தாண்டி போய் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான பிளேஸாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இந்த மாதிரி பீ கீப்பிங்கை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பீ ஃபார்ம்ஸுக்கு போய் ஒரு ஐடியா கேதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பாத்தீங்களா தேனீக்கள் எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறத பீ ஃபார்ம்னு வந்துட்டு தேனியை காமிக்காம எப்படி? அதனால ஒரு பாக்ஸ் பக்கத்துல போய் பீஸ் எல்லாம் க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு பயம் தான் மனசுல, எங்க தேனி வெளியில வந்து நம்மள கொத்தி விட்டுருமோன்னு சொல்லிட்டு. இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கும்போது என் பொண்ணு அடிக்கடி அங்க இருக்கிற ஒரு பூவை எடுத்துட்டு அதுல வாசம் பார்த்துட்டே தெரியும். இங்க இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டிங் பிளேஸும் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கே போனாலும் இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ போனதுக்கு நல்லா வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஏன்னா அந்த இடத்த அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபோட்டோஸ் எடுத்துட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக வச்சு ரசிக்கலாமே.
இந்த இடத்துக்கு வந்தோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான தேன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் போலன் பிளான்ட் பிரீட்ஸ் ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இங்கே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் பீ ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா அடுத்ததாக அப்லோட் பண்ணுற வீடியோவில் நாங்கள் போயிருந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு அடுத்த வீடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மாற்றம் கொண்டு வாக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட சேனலை நீங்க Facebook, Insta, Twitterல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.